தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மாநில கூட்டுறவு வங்கித் தலைவர் இளங்கோவன் மற்றும் அவரது மகன் ஆகியோருக்கு சொந்தமான 36 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, இது குறித்து முழுமையான தகவலை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியின் தலைவர் மற்றும் சேலம் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக இருந்த இளங்கோவன் மற்றும் அவருடைய மகன் பிரவீன்குமார் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்று காலை முதல் சோதனை நடத்தினார்கள். அதில் குறிப்பாக நேற்றே இவர்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையானது இன்று காலை முதல் நடைபெற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதில் சென்னையில் மட்டும் பார்த்தோமென்றால் 3 இடங்கள், கோயம்புத்தூரில் ஒரு இடமும், நாமக்கல் பகுதியில் 3 இடங்களும், திருச்சி முசிறி பகுதியில் 6 இடங்கள் மற்றும் சேலத்தில் 23 இடங்கள் என மொத்தம் 36 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனை முடிவில் கிட்டத்தட்ட 29.77 லட்சங்கள் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10 சொகுசு கார்கள், அதில் 2 வால்வோ சொகுசு பேருந்துகள், முக்கியமாக கணினி ஹார்ட் டிஸ்க் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21.2 கிலோகிராம் தங்க நகைகளும் அதே போன்று 282 கிலோ வெள்ளி பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் அதாவது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள், தற்போது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கியவரும் முன்னாள் மத்திய சேலம் கூட்டுறவு வங்கி மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் தலைவராக இளங்கோவன் இருந்திருக்கிறார். காலை முதல் கிட்டத்தட்ட 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்துவதாக தெரிவித்தார்கள். தற்போது அது அதிகரித்து 36 இடங்களாக சோதனையானது நிறைவடைந்துள்ளது. சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராகவும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் தலைவராகவும் 2013 மற்றும் 2018 ஆகிய வருடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சேலம் இளங்கோவன். இவருடைய அப்போதைய சொத்து மதிப்பு 4 ஏக்கர் விவசாய நிலம் மட்டுமே வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அதனை தொடர்ந்து 2014 முதல் 2020 வரை சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராகவும் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவராகவும் இருந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொத்துக்களை குவித்தது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று பிரம்மாண்டமான சொகுசு பங்களாக்கள் கட்டியிருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இவர்கள் காலை முதல் இந்த சோதனை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விசாரணையில் முக்கிய அரசியல் பிரமுகர்களின் தொடர்பின் மூலம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதன் பெயரில் தன் மகன் பிரவீன்குமார் பெயரிலும் சொத்து சேர்த்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 2014 முன்பு 30 லட்சம் மட்டுமே பணம் இருந்தது. ஆனால் அதனை தொடர்ந்து தற்போது 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணம், நிலம், வீடு, வாகனம் மற்றும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த வருவாய் மற்றும் சம்பளத்தின் மூலமாக 2.88 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்த நிலையில் மேலும் 1.35 லட்சம் ரூபாய் அதிகப்படியாக இவர் சம்பாதித்திருக்கிறார். அதே போன்று அதிகமாக 3.78 லட்சமும் இவர் சொத்துக்கள் சேர்த்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இவர் வருமானத்தை விட 131% அதிகமாக செய்திருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இளங்கோவன் தனது பெயரிலும் தனது மகன் பெயரிலும் சொத்துக்களை சேர்த்து வைத்தது மட்டுமல்லாமல் பினாமி பெயர்களும் தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சோதனை நிறைவடைந்து தற்பொழுது நிறைவேற்றிருக்கிறது. இதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 29.77 லட்சம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 10 சொகுசு கார்கள், அதே போன்று 2 வால்வோ பேருந்துகளும், முக்கியமாக ஹார்ட் டிஸ்க் அதே போன்று கணினிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முரளி, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.